நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் மகா பெரியவருடைய பிறப்பிலே இருந்து அடுக்கடுக்காக அவருடைய நிலைப்பாடுகளை ஒவ்வொன்றாக சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் அவருடைய பூர்வாசிரமம், அவருடைய முன்னோர்கள், அவருடைய கல்வி இவைகளை பற்றியெல்லாமும், அதை தொடர்ந்து அவர் எவ்வாறு சந்நியாசத்திற்கு வந்தார், எந்த வயதில் அவர் சந்நியாசம் ஏற்றுக்கொண்டார் என்பது வரை நேற்று நாம் பார்த்தோம். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக சில சம்பவங்கள். பெரியவர் அவர்கள் மடாதிபதியாக பொறுப்புக்கு வந்துவிட்ட நிலையில் ஒரு மடத்தில் ஒரு மடாதிபதி என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், அவருடைய கடமை என்ன என்று அறுதியிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. காஞ்சி காமகோடி பீடம் என்பது ஆதி சங்கரராலே உருவாக்கப்பட்டது. ஆதிசங்கரர் இந்த நாட்டில் நான்கு விதமான மடங்களை ஸ்தாபித்தார். ஸ்ருங்கேரி மடம், காஞ்சி மடம், பூரியிலே ஒரு மடம், இப்படி அவர் பல மடங்களை ஸ்தாபித்து அவர் என்னென்னா இந்த பாரத தேசம் முழுக்க அந்த மடத்தை சார்ந்தவர்கள் வேத நெறியை விளங்க செய்ய வேண்டும், கோவில்களில் பூஜைகள் குன்றாமல் நடக்க வேண்டும், பிராமணர்கள் தங்களுடைய கடமைகளை மறந்து விடாமல் செய்யணும், அவர்களுக்கென்று இப்படித்தான் வாழணும் அப்படின்னு அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி அவர்கள் தங்கள் கடமையை செய்யணும், மழை வளம் குன்றாது இருக்க வேண்டும், பயிர்கள் நன்றாக விளைய வேண்டும், நாட்டில் அமைதி நிலவணும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நோய் நொடிகள் இருக்கக்கூடாது, இயற்கை உற்பத்தம் ஏற்படக்கூடாது, இவைகளையெல்லாம் உத்தேசம் செய்து மடத்தை ஸ்தாபிதம் செய்து ஒரு சட்டத்திட்டங்களை வகுத்திருந்தார். அதன்படி இப்பொழுது பெரியவருக்கு வேத கல்வி, இந்த வேத கல்வியை அவருக்கு அளிப்பதற்கென்று வேத விற்பனர்கள் மடத்திலே இருக்கிறார்கள். இதுக்காக அவர் வந்து திருச்சியில் முசிறிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகேந்திரமங்கலம் அப்படிங்கிற ஊர், அந்த ஊரிலே காஞ்சி மடத்திற்கு சொந்தமான ஆலயமும், அங்கே தான் வேத கல்வியும் அவருக்கு வழங்கப்பட்டது. அங்கே போய் இருந்து அவர் வந்து வேத கல்வி கற்றார். அவருக்கு வேதம் புகட்டிய வேத விற்பன்னர்கள், அப்போ அவருக்கு 13-14 வயசு, ஆனால் வேதம் புகட்டியவர்களுக்கு 50 வயசு, 60 வயசு, 70 வயசு இப்படி. ஆனாலும் இங்கே வயது கணக்கல்ல, ஸ்தானம் தான், பெரியவருடைய ஸ்தானம் தான் கணக்கு. அந்த ஸ்தானத்துக்கு தான் மதிப்பே தவிர இங்கே வயசு கிடையாது. ரெண்டாவது சன்னியாசம் வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னாக்கா அவர் வந்து எல்லா விதத்திலும் மேலானவர், அவர் குரு. நம்மளை போல் வந்து வயசில் சின்னவர், நாம் வந்து ஒருத்தரை மதிக்கிறதுக்கும் மதிக்காததுக்கும் இந்த மாதிரி சில அளவுகோள்களை வைத்து கொண்டிருக்கிறோம், அதெல்லாம் அங்கே கிடையாது. அதனால் ரொம்ப பயபக்தியோடு வேத விற்பன்னர்கள் அவருக்கு வந்து வேதம் சொல்லி கொடுத்தார்கள். கொஞ்சம் அவர்கிட்ட அந்த பருவத்திற்குரிய விளையாட்டுத்தனமும் இருந்தது. குறிப்பாக காவேரி கரையில் மணல் வெளி இருக்கிறது அல்லவா, அந்த மணலில் எப்பொழுதுமே அந்த காலத்தில் மணலில் எழுதி சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது, மணலில் எழுதும்போது சுலபமாக நமக்கு பெரிய அளவில் எழுதலாம், ஆட்காட்டி விரலால் எழுதலாம், உணர்வு ரீதியாக நம்ம மனசுக்குள்ளே பதியும், ஆனால் ஆவண்ணா அப்படின்னு எழுதும்போது ரொம்ப சீக்கிரம் பதிஞ்சிரும், உடனே அழைச்சிட்டு திரும்ப எழுதலாம். அதனால் மணலில் எழுதி கல்வி கற்பிக்கின்ற முறை ரொம்ப காலம் இருந்தது, அப்புறம் காலத்தாலே அதெல்லாம் மாறி போச்சு. இங்கேயும் அவருக்கு வேத கல்வியை, காவேரி ஆற்றில் ஒரு பக்கம் ஜலம் ஓடிக்கொண்டிருக்கிறது, கரையில் வந்து அவரை அமரச் செய்து ஒரு நல்ல இளமாலை வேளையில் அவருக்கு வந்து தினந்தோறும் வேதக்கல்வி. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா மண்ணை குவிச்சு விளையாடுவார். தன் இரண்டு கால்களை ஓடுகின்ற ஆற்று நீர் இருக்கிறதல்லவா, அதில் வைத்து தப்ப தப்பேன்னு அடிச்சுப்பார். இப்படி அவர் விளையாடும் போது இவர் வேதம் சொல்லி கொண்டிருப்பார். அதனால் அந்த வேத விற்பனருக்குள்ளே வந்து ஒரு சின்ன சலனம், என்னடா அது, நாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கியமான வேதத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம், மந்திரங்களை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த பிள்ளை விளையாட்டாக இருக்கிறது, இந்த வயசுக்குண்டான குணத்தோடு இருக்கிறது, அதையும் குறை சொல்ல முடியவில்லை.
இப்படி இருக்கிறாரே, இவருக்குள்ளே எப்படி வேதத்தை புகட்டுவது, ஒரு சாதாரண சாமானியப்பட்ட மாணவனாக இருந்தால் பெரும்பால் எடுத்து அடித்து ஒழுங்காக பேச்சை கேட்குறியா இல்லையா என்று காதை திருகி எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ பண்ணி செய்யலாம். ஆனால் இவர் குருஸ்தானத்திற்கு வந்து விட்டார், பட்டத்திற்கு வந்து விட்டவர், ஸ்தானம் பெரியது அப்படின்லாம் அவர் மனசுக்குள்ளே ரொம்ப கலங்குகிறார். ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய அந்த அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களிடம், என்னால் ஒரு அளவுக்கு மேலே சொல்ல முடியல, நான் கொஞ்சம் லீவில் போகலான்னு நினைக்கிறேன் என்று அவர் வந்து சொல்கிறார். அவர்களுக்கு புரிந்து விடுகிறது, அதை பெரியவரும் கேட்டு விடுகிறார். அப்போ தான் பெரியவருக்கு தன் செயல் தனக்கு ஆசானாக இருந்து சொல்லி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேத விற்பனரை பாதித்திருக்கிறதையே அப்போ தான் அவர் உணர்கிறார். உணர்ந்த மாத்திரத்தில், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தருக்கு ஒரு தடவை சொன்னால் போகிறோம் அப்படின்னு, அது வந்து வேலை செய்ய தொடங்கியது. அதை பார்த்த மாத்திரத்தில் அன்றைக்கே அவர் என்ன பண்ணார்னாக்கா, அவரை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை அவருக்கு உணர்த்தினார். நீங்கள் வந்து நான் வந்து கவனித்து கேட்குறேனா இல்லையா அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, நான் கொஞ்சம் விளையாட்டாக இருந்துட்டேன், தப்பு தான், நான் இப்பொழுது நீங்கள் சொல்லிக் கொடுத்த அவ்வளவையும் நான் சொல்லுகிறேன், தப்பு இருந்தால் அது எனக்கு திருத்துங்கள் என்று சொல்லி அப்படியே சொல்ல தொடங்கினார். அவர் அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டார். ஏன்னா ஒரு முறைக்கு 10 முறை சொன்னால் கூட காது வழி புகுந்து மனதிலே அந்த வேத ஒலி அமர்வதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அபியாசம் ரொம்ப திரும்ப திரும்ப பண்ணணும். ஆனால் அவர் வந்து ஒரு முறை சொன்னதை அப்படியே பசப்போட்டு ஒட்டி கொண்டு விட்டது. அப்போ தான் அவருக்கு தெரிந்தது, மிகச் சரியானவர் இந்த பீடத்திற்கு வந்திருக்கிறார், இந்த வயதிலேயே இந்த அளவிற்கு காந்தம் போல இவரால் வசீகரிக்க முடிகிறது என்று சொன்னால் இவரால் எதைத்தான் கற்க இயலாது அப்படின்னு அவருக்கு தோன்றியது. அதற்கு ஏற்ப மடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேத புத்தகங்களையும், வேத புத்தகங்களை கடந்து பொது அறிவை வளர்த்து கொள்வதற்கான புத்தகங்களை எல்லாம் அவர் வாசிப்பார். எப்படி வாசிப்பார் தெரியுமா, பகல் பொழுது முழுக்க பூஜா கடமைகள் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதிக்கப்பட்டிருக்கு. அதிகால பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழிச்சிடணும், நம்மளை போல 7 மணி வல்லும் தூங்கி 7 மணிக்கு எழுந்திருந்து பிட் காஃபி சாப்பிட்டு பேப்பர் பார்த்துட்டு சோம்பல் முறித்து 8:30 குளித்து அவதி அவதினு 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு கிளம்புகிற அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. 3:30 அதிகபட்சம் 4 மணிக்கு கண் விழிச்சிடணும், குளிச்சுட்டு உடனே குளிக்கணும், பச்சை தண்ணி தான், இதமாக வெந்நீர்லாம் கிடையாது, ரொம்ப உடல்நலம் இல்லை அப்படின்னும் பொழுது போனால் போயிட்டு போகிறதுன்னு வித வெதன்னு விட்டுக்கலாம், அவ்வளோதான், அதை கூட அனுமதிக்க மாட்டார். குளிச்சுட்டு ஜபம், அதால் குளிச்சுட்டு நெற்றியில் விபூதியை பூசிக்கொண்டு ஜபம், அதற்கு பிறகு ஒரு சின்ன சிற்றாகாரம், என்ன மோர், அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது, அதற்கு பிறகு பூஜைகள். இப்படி அவர்களுடைய வாழ்க்கை தொடங்குகிறது. அதனால் பெரியவர் என்ன செய்வார்னா, ராத்திரி 9 மணிக்கு மேலே வாசிப்பார். அந்த காலத்தில் இப்போ போல் மின்விளக்கெல்லாம் கிடையாது, அதனால் டார்ச் லைட், அப்புறம் காடா விளக்கை ஏற்றி வைத்து கொண்டு புத்தகம் படிப்பார். 11 மணி 12 மணி வரையெல்லாம் படிப்பார். அப்படி அந்த காலத்திலேயே தன்னுடைய பெரிய அளவில் ஞானத்தை விருத்தி செய்து கொண்டார். அடுத்து முதலாக அவர் வந்து 13.5 வயதில் அவர் வந்து ஒரு கூட்டம் பேசுகிறார் ஜனங்கள் முன்னால். தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த மூத்த மடாதிபதி அறிமுகம் செய்து வைக்கிறார், இந்த வயசில் என்ன பேச முடியும், ஆசீர்வாதம் சொல்லி ஒரு 2 நிமிஷம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து கொள்ள போகிறார் என்று நினைத்தால், அன்றைக்கு 2 மணி நேரம் சம்பந்தகமணி புராணம் என்று சொல்லப்படுகிற ஸ்ரீபாகவதத்தில் வருகிற கிருஷ்ணனுட்டி சம்பந்தப்பட்ட ஒரு புராண கதையை அப்படியே சொல்லி 2 மணி நேரம் கூட்டத்தை கட்டி போட்டு, தான் வந்து ஒரு மிகச்சிறந்த பேச்சாளனும் கூட அப்படிங்கிறத அந்த வயதிலேயே அவர் வந்து எல்லாருக்கும் நிரூபித்திருக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் வந்து அவர் மேலே செல்ல 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 ஏராளமான அனுபவங்கள், ஏராளமான காட்சிகள், அந்த காட்சிகள் ஒவ்வொன்றுமே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியையும் ஒரு சிலிர்ப்பையும் தரக்கூடியவை. தொடர்ந்து சிந்திப்போம். காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.